அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ், நம்ம இப்ப 7 பேர் இருக்கோம், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மாதிரி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான டிஸ்கஷன் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ஸ் மேல ஒரு கான்செப்டை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ரீசெண்டான இந்த நம்ம ஆர்டிக்கல்ல கூட, பிரபாகம் மேகசின்ல கூட, ஐயா வந்துட்டு ரிலேஷன்ஷிப் மேலதான் வந்துட்டு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இந்த தியானம்ங்கிற புக்கு, அப்புறம் 2-3 புக்ல எல்லாம் அவர் எழுதின 1 or 2 ஸ்டோரிஸ் கோட் பண்ணிட்டு அப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு சம் ஆஃப் த ஸ்டோரிஸ் விச் ரியலி கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா பட்ட ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணணும் அவங்களோட அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஐயா வந்து சொல்லுவாரு, இப்ப வந்துட்டு யாராவது ரோட்ல வந்துட்டு ரொம்ப ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸா இருந்து நம்ம அவங்க டிராவல் பண்றத பார்த்தோம்னா, இது நம்மளுக்கு அவங்க டிராவல் பண்றவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா நம்மளோட பிஹேவியர் வேற மாதிரியும், நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் பொழுது நம்மளோட பிஹேவியர் வேற மாதிரியும் இருக்கிற மாதிரி ஐயா சொல்லுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு தெரியாதவங்களா இருந்தனா இந்த ஸ்பீட்ல போனா அவன் எங்கேயாவது முட்டி மோததான் போறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு அவங்க மேல ஒரு பரிவும் அக்கறையும் வரும். ஐயோ, பதர்மா போய் சேரணுமே, இவன் இப்படி போறான், பதர்மா அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணுமே அப்படின்னு நம்மளுடைய அதே வெளிப்பாடு. ஒரே விஷயத்துக்கு நம்மளோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கதையில வந்துட்டு ஐயா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அப்பா தன் இரு குழந்தைகளோட ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த அப்பா வந்துட்டு குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அவரு வந்து எதுலையுமே இன்டர்ஃபியரே பண்ண மாட்டாருங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும், குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சத்தம், மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது, அவங்க விளையாட்டுல அவங்களை சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிற, குழந்தைங்க இல்லையா, அவங்களால சில மத்தவங்களை பத்தி யோசிக்கிற ஒரு திறன் இருக்காது. ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்தது. ஆனா சரி, அப்பா ஏதாவது சொல்லுவாரு, கொஞ்சம் குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுவாருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே பண்ணல. டிராவல் பண்ண குழந்தைங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் அவங்களால தாங்க முடியல, அது நியூசன்ஸா போயிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்களோட பேசஞ்சர்ஸ் அவங்களோட பொறுமையை இழந்து, நீங்க குழந்தையோட அப்பா தானே, கொஞ்சம் சொல்லலாம்ல உங்க பசங்க கிட்ட, இப்படி எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அவங்க அப்பா அவ்வளவு நேரம் அவர் வாயை திறந்து ஒண்ணுமே பேசல, குழந்தைங்களையும் எதையுமே கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. ஆனா அவங்க கேட்டதுக்கப்போ அவர் பதில் சொல்றாரு, ரொம்ப சாரிங்க, இந்த மாதிரி என்னோட வைஃப் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க, அங்க ஆக்சிடென்டலி அவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த நியூஸ் எங்களுக்கு இப்பதான் வந்தது, அதனால தான் நான் குழந்தைய கூட்டிட்டு போறேன். நான் குழந்தைங்க கிட்ட இது வரைக்கும் நடந்த விஷயத்த நான் சொல்லல, அட்லீஸ்ட் இங்க இருந்து போற வரைக்குமாவது அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாம இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லல அப்படின்ட்டு சொன்னாரு. நாங்க குழந்தைங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்துட்டு அவங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேசஞ்சர்ஸ் இது கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிஹேவியர், அவங்களோட ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அப்பவும் குழந்தைங்க வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க வந்து அவங்க அப்பா பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. ஆனா அந்த டிஸ்டர்பன்ஸோ இல்ல அந்த இது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு நியூசன்ஸா அவங்களுக்கு தெரியல. அவங்க சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, இதுவா இருந்தது, ஆனாலுமே அதை ஏத்துக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருந்ததுனால அது ஒரு கஷ்டமா அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி லைஃப்ல நம்ம வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் மேல, நம்ம ஒர்க் பிளேஸ்ல இருக்கட்டும், வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கட்டும், இல்ல வேற எந்த ரீசன்லயும் நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதுல இப்போ இந்த ரீசெண்டா வந்த ஆர்டிகல்ல ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, குடும்பத்தினரோட முரண்படலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் வந்துட்டு தாறுமாறா போறதுக்கு முன்னாடி
இவங்க வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, இவங்க இவங்க நம்மளுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய முரண்பாட்டை எடுத்து வைக்கலாம். ஆனா அந்த அந்த எண்ணம் சப்மர்ஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, தாறுமாறா நம்ம வந்துட்டு ஈஸியா இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேசிக் அந்த க்ளோஸ்னஸே வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் ஆற மாதிரி ஆயிடுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் இல்லைன்னா நம்ம அந்த கண்ணோட்டம், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து அணுகிறோம், நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, நம்மளுடைய அணுகுமுறையை பொறுத்து நம்ம ரியாக்ட் பண்ற விதம் மாறுது. ஸோ இந்த கருத்தை இன்னைக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி லைக் இதை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இது ஒரு காமன் ப்ராப்ளம், எப்பவுமே இருந்துட்டு இருக்கு, அந்த காலத்துலயும் இருக்கு, இப்பவும் இருக்கு, இன்னும் இருக்கு. ஸோ சின்ன சின்ன குடும்பத்திலயும் சரி, நாடுகள்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே கருத்து வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகளை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் இனிமையா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதோட நான் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனந்த வேலு சார், உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கங்கம்மா. வணக்கம். வணக்கம். இது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இது ஒரு புரிதல் தான், அண்டர்ஸ்டாண்டிங்கு, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம்ம மியூசியல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வழி. மியூசியல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னாலே அதுக்கு ஞானம் அவசியம். ஞானம் இல்லாமல் கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவே வராது. ஞானம் அப்படின்னு சொன்னால் ஐயா சொல்லக்கூடியது தான், நம்ம மீண்டும் மீண்டும் அதே தான் நம்ம பேச போகிறோம். ஞானம்னா நமக்குள்ளே அகத்துக்குள்ளே எந்த வேலையுமே இல்லை, புறத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா, அதை தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குது. கோபம் வந்தாலும் உள்ளே எனக்குள்ளவே போயிட்டு நான் முரண்பட்டு என் கூடவே நான் சண்டை போட்டுக்கிறதுல எந்த பயனுமே கிடையாது. வெளியில் என்ன சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ண முடிந்தால் பண்ணலாம், அது கூட அப்படி இல்லைன்னா அதே விட்டுடலாம், அவங்க அப்படி தான். ஏன்னா சிலரை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது, அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வாழ்நாள் முழுவதும் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதாவது தேவையில வந்து உணர்ச்சி வயம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு பொருள் தேவையோ இல்லை ஒரு புகழ் தேவையோ இல்லை வேற ஏதோ இன்பத்தினுடைய தேவையிலே வந்து அதிகமாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாங்க லைஃப்லன்னா அவங்கள வந்து மாற மாட்டாங்க, அவங்க அந்த டார்கெட்லேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, அவங்க மாற மாட்டாங்க, முதல்ல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளை நாம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்ட போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே மேட்ரு தான், உள்ள நமக்குள்ள அது அப்படித்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெளியில அவங்களுடைய கேரக்டர் அது அப்படித்தான். இங்க எனக்குள்ள நான் அப்படித்தான், உள்ள மாற்றுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. வெளியில அதே போல அவங்களும் அப்படிதான், அவங்கள மாற்றுறதுக்கு நம்மளால முடியாது, ஏன்னா அவங்களுடைய மனம் அவங்க கிட்ட இருக்குது, அதுக்கு நமக்கு தொடர்பு இல்லை. நாம எதையாவது வந்து அவங்களுக்கு கைட் பண்ணலாம் கூட வந்து இப்போ ஒரு கோவப்படுற அதே கையோட நம்ம கைட் பண்ணோம்னா அது ஒரு சிக்கலாகிவிடும். இப்போ குடும்பத்தையே நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா கூட கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 80% கொஞ்சம் பிரச்சனையில தான் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும், அது வேர்ல்டு முழுவதுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, இப்போ ஐயாவுடைய அந்த புரிதல் வந்து எல்லாருக்கும் வந்துன்னா எளிமையா சரி பண்ணிடலாம். ஏன்னா இவங்களும் உள்ள முரண்பட மாட்டாங்க, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ யாரோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவோம், உள்ள முரண்படாமல் இருப்பாங்க. அப்படி முரண்படாமல் இருக்குன்ற போது தெளிவான சிந்தனை இருக்குது. தெளிவான சிந்தனை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு, மாற்ற முடியுமா அதை, சரி மாற்ற முடியும்னா அதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்து வெளி புறத்தில் இருக்கக்கூடிய அதே விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா விட்டு கொடுக்கறது, சகிச்சுக்கிறது அதிகப்படியாக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மாற்றவே முடியாதுன்னா சாக்ரிஃபைஸ் தான், வேற வழியே கிடையாது. அப்போ தேகம்ங்கிற குணம் இந்த வந்தால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டாலரன்ஸு, சாக்ரிஃபைஸ். மூன்று குணங்களும் இருந்ததுன்னா அதுக்கு மேல உறவு முறையில இந்த மூன்று குணங்களுக்கு மேல தேவையே இல்லை, மற்ற குணங்கள் தேவையே இல்லை. அப்ப அதுலயே எல்லாமே அடங்கிடும், கம்ப்ளீட்டா அவங்களுக்கு அந்த மூன்று குணங்கள்ல அடங்கிடும் பாத்தீங்கன்னா. அப்ப அந்த அளவுல வந்து நம்மளுடைய புரிதல் இருந்ததுனாலே பிரச்சனையே வராது. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு அனுபவம் எனக்கு, என்னுடைய பையன் வந்து பிளஸ் டூ படிக்கிறான், படிக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒண்ணு கேட்கல, அதாவது வந்து வெளியில போய் சுத்தாரான்னு சொல்லும்போது என்ன பண்ணா கேட்கல,
நான் என்ன பண்ண, ஒரே ஒரு சின்ன தான் ஒரே ஒரு அடி அடிச்சிட்டேன் முதுல. தட்டின உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. அவனுக்கு என்ன பண்ணா அடிச்சு சாவடிச்சிட்டேன்னு. நீங்க ஒரு யோகா மாஸ்டர் வேற, நீங்க சாவடிக்கலாம் நானே போய் செத்துடுறேன். இப்படி எல்லாம் வந்து அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப ஹார்ஷா பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, நான் அப்ப நான் யோசிச்சேன், என்ன இது அவனு சுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அவனுடைய ஃப்ரீடம் அது. அவனை சுத்தக்கூடாதுன்னு சொன்னா இப்ப கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு. சரி, அவனை அப்படியே சுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகளை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நான் பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அதாவது சுத்தக்கூடாதுங்கிற வார்த்தையை நிறுத்திட்டு, இதை படிச்சிட்டியாப்பா, அது படிச்சிட்டியாப்பா, அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்றது பத்தி வேற மாற்றி வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அவனுக்கு வந்து அந்த கோபம் வராமையே இருந்துட்டு இருந்தது நான் கவனிச்சேன். அப்ப அந்த மாதிரி வந்து அந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம மாற்றி அமைச்சு கொள்ளுகின்ற போது பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளையோ இல்ல வந்து அந்த இதெல்லாம் மாற்றி அமைச்சிக்கும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம வாழ முடியும். நான் என்னுடைய அகத்துக்குள் அப்படித்தான், அவர்கள் அப்படித்தான் என்கிற ரெண்டே கான்செப்ட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்பயுமே இந்த உறவுல வந்து பிரச்சனையே வராதுங்கிறது என்னுடைய தெளிவு. நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கம்மா. எங்க குடும்பத்துல எனக்கும் எங்களுடைய என்னுடைய மனைவிக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட ஏற்படுறது கிடையாது. அவங்க நான் எப்பயுமே நான் மனவள கலைக்கு கூட்டும்போது ஸ்பீச் பண்ண போகும்போது அவங்க என் கூட தான் வருவாங்க. நான் டைரக்டா பேசும்போதே சொல்லுவேன், நீங்க அவங்க உட்காந்து இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டுங்கன்னு சொல்லுவேன். எப்பயாவது கருத்து வேறுபாடு வருதான்னு கேட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த அளவுல ரெண்டு பேருக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா போதுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளம். ரொம்ப நன்றி சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறது. அதை வந்துட்டு எப்படி நம்ம கையாள்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. ஸோ இதுல பொறுமைங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. அண்ட் ரொம்ப நன்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. வேற யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குடும்பமா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் நம்மளுடைய குணாதிசயங்கள் ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா நம்மளுடைய கேரக்டரா எல்லாரும் பார்த்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மனசுல நினைக்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது, ஆனா நம்மளுடைய செயல் தெரியும். செயலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அது குடும்பமா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மேல கேர் எடுக்கணும். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கேர் வேற, கண்ட்ரோல் வேற. கண்ட்ரோல் பண்ண போனா பிரச்சனை வரும். கேர் எடுத்து அவங்க மேல ஒரு அக்கறையோட அதை வந்து நம்ம சொன்னோம்னாக்க, குழந்தைங்களா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அலுவலகமா இருந்தாலும் வியாபாரமாக நட்பா இருந்தாலும் ரெண்டாவது உண்மை இருக்கணும். எங்கேயுமே உண்மை இருந்துச்சுன்னா இவங்க தப்பு இருக்காதுங்கிற ஒரு அவங்க மனசுல அந்த ஃபெய்த் பதிஞ்சிருச்சுன்னா அது வந்து நிச்சயம் நம்ம சொல்றதை எடுத்துப்பாங்க. ரொம்ப பேர் உண்மைக்கு புறம்பா நடந்துக்க முயற்சி கொண்டதுனாலதான் பிரச்சனைகளே வருது. அதுக்காக உண்மைக்கு முதல்ல கொடுக்கணும். அப்புறம் ஆனந்த விலகியா சொன்ன மாதிரி பொறுமை, டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். விட்டு கொடுக்கறது, நம்ம யார் இறங்கி விடுறா, நான் ஏன் இறங்கணும், நான் அந்த தன்முனைப்பு அதெல்லாம் விட்டுறணும். இதுல யார் குடும்ப நலமா, நட்பு நலமா, வியாபார நலமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் இறங்குறாங்கிறத இங்க முக்கியம் இல்லை. யார் சீக்கிரம் இறங்குறா நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது மன்னிக்கிற மனப்பான்மை இதெல்லாம் இருந்துச்சுனாவே இந்த ஐயா சொன்ன மாதிரி பெரும்பாலான குடும்பங்களில் உள்ள விரிசல்கள், இந்த கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள், தாங்கல்களை தவிர்த்தரலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து நிறைய ஐயாவோட புரிதல் ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி நிறைய புஸ்தகங்கள் படிக்கணும், நிறைய அனுபவங்கள் சார்ந்த ஒரு பெரியவருடைய உரைகளை கேட்கறது, அனுபவங்களை கேட்கறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப உள்ள வருங்கால குழந்தைகளுக்கு அது நல்லது. ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஐயா சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கோம். ஐயா ஒரு அடி அடிச்சதுக்கே பையனுக்கு இப்படி அவருக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா அந்த இன்றைக்கு காலகட்டம் அது. எல்லா இடத்துலயும் அது இருக்கத்தான் செய்யுது. காலையில கூட ஒரு வீடியோ பார்த்தேன், 2 வயசு குழந்தை என்னை டென்ஷன் பண்ணாதே, நான் டென்ஷனா இருக்கேன், இப்ப பேசாதேன்னு சொல்லுன்னு ஒருத்தர் சொல்றாரு.
டென்ஷன்னா என்னன்னு தெரியாத வயசுல அந்த குழந்தை டென்ஷனா இருக்கேன், ஏன்னா அதுக்கு மீடியா அப்படி இருக்கு. அதனால நம்ம வளர்க்குற முறையிலையும் ரொம்ப லிபரலா குழந்தைகளுக்கும் கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்துக்கும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து ஃப்ரீயா பேசி நல்லது கிட்ட பேசி ஒரு பேச்சு இன்ட்ராக்ஷன், இப்ப வந்து ரியாக்ஷன் நிறைய இருக்கு, இன்ட்ராக்ஷனே இல்லை. அதையும் நம்ம ஒழுங்கு பண்ணோம்னா இந்த நீங்க சொல்ற குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். அது கொஞ்சம் காலம் எடுக்கும், அதுக்கு ரொம்ப நம்ம வந்து தன்முனைப்பு இல்லாம நம்ம விட்டு கொடுக்கறது மன்னிக்கிறது எல்லாம் ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாருக்கும் பயன்படும் நினைக்கிறேன். நன்றிமா. ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சோ நீங்க சொன்னதுல நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, நம்ம தன்முனைப்புன்னு நீங்க கடைசியா ஒரு வேர்ட் சொன்னீங்க இல்லையா. சோ நம்ம வந்துட்டு நம்ம நம்மளை பத்தின ஒரு எண்ணத்துல சிந்தனையிலேயே நம்ம இருக்கோம், மத்தவங்களை பத்தி நம்ம வந்துட்டு அவங்களுடைய அணுகுமுறையில நம்ம அவங்கள பாக்குறது கிடையாது. கருத்து திணிப்பு இருக்கக்கூடாது, கருத்தை சொல்லலாம், கருத்து திணிப்பு இருக்கக்கூடாது. எப்ப நம்ம வந்து அவங்கள கரெக்டா புரிஞ்சுக்கிறோமோ, புரிதல் ஏற்பட்ட மாத்திரத்துல நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து மேம்படுது. சோ இதுல வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம மத்தவங்களை புரிஞ்சுக்கிறது. நம்ம மத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அகம்புறம் கான்செப்ட் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அகம்புறம்ல எப்படி அகத்துல நம்ம யாருமே இல்லையோ அந்த மாதிரி அவங்களுடைய அகத்துலயுமே அவங்க யாருமே இல்லை. அந்த சூழ்நிலை அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அவங்க இந்த இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க நாளைக்கு வேற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது வேற மாதிரி மாறுவாங்க. ஏன்னா அவங்களோட அகத்துலயுமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற மாத்திரத்துல அகம்புறம் நல்லா புரிஞ்சுட்டோம்னா நம்ம நம்மளையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டோம், மத்தவங்களையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். உண்மை உண்மை, கரெக்ட். நன்றிமா. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? இல்ல இது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ஆனந்தவேலு சார். கரெக்டா கம்பராஜன் சார், உங்க பேரு பாதிதான் இங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருந்ததுனால எனக்கு கரெக்டா உங்க பேர் தெரியல. ஆனா கம்பராஜன் சார், ஆனந்த் வேலு சார், உங்களோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்ம மியூச்சுவலா க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த டிஸ்கஷன் ரொம்ப இன்ட்ராக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் வச்சு என் மைண்ட்ல என்னென்ன டவுட் இருந்ததோ அதை அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அஃப்கோர்ஸ் நான் கமெண்ட்ல கூட போட்டிருந்தேன், ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். தேங்க்யூ. எனக்கு அதே மாதிரி ஒரு ஒன் சட்டில் குட் எக்ஸாம்பிளோட எனக்கு இருக்கிற இப்போ ஒரு டவுட், நான் ஜஸ்டிஃபிகேஷன் இமீடியட்டா ஒருத்தர் ஆப்போசிட்ல நான் வந்து இமீடியட்டா ஜட்ஜ் பண்ணிடுறேன். அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயா ஒரு புக்ல போட்டிருந்த மாதிரி நம்ம மைண்ட் வந்து கற்பனை தானா ஒண்ணு எக்ஸ்ட்ராவா அது கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னால முடியல. ஆனா நான் ஜட்ஜ் பண்றது எனக்கு தெரியுது, மேபி அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்பீச் உங்களுக்கு நிருபமா மேம் போட்டதும் யார் புதுசா இருக்கும் ஒரு 2 weeks முன்னாடி பார்த்தேன். சோ அவங்க சின்ன பொண்ணா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் என் சிஸ்டர் இங்க கேம்ச்சு இல்ல ரொம்ப நல்லா பேசுறாங்க கவனிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இமீடியட்டா ஜட்ஜ் பண்ணிடுது. ஸோ அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல. அதுக்கு ஏதாவது ஒரு நைஸ் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும்.
ஆக்சுவலா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன் பண்ண தேவையில்ல அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது. ஓகே, சோ ஜட்ஜ் ஓகே, நான் ஜட்ஜ் பண்றதுக்கு அதுல சான்ஸ் இருக்கு. சோ இது என்னன்னு தான் பாக்கலாமே அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு ஸ்கோப் நீங்க ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போது நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேன் அப்படின்னு எழுதும் போது நான் வந்து எழுத்து பிழை இருக்கு எனக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னுடைய குறை, எல்லாருமே வந்து ஒரு குறை இருக்கும். சோ நம்மளுக்கு நம்மளுடைய குறையே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நம்ம ஓகே ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம அதை செக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுடைய ஒரு பார்ட் ஆயிடும். இப்போ நான் எழுதும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஓ நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு, நான் இதை இன்னொரு தடவை நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. வந்துட்டு ஒரு நடக்குது, ஒருத்தவங்களோட நீங்க வந்துட்டு பேசுறீங்க, அப்ப நீங்க ஆல்ரெடி அவங்கள பத்தி ஏதாவது ப்ரீ டிட்டர்மின் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரிலேஷன், அந்த கான்வர்சேஷன் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்த மாதிரி போலாம், எதிர்பார்க்காத மாதிரியும் போலாம். ஆனா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒருவேளை நான் ஜட்ஜ் பண்றேனோ ப்ரீ டிட்டர்மின் பண்றேனோ அப்படின்னு உங்களுக்கு எப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அலாரம் மாதிரி உங்களுக்குள்ளேயே அந்த உணர்வு வரும். ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு you've started becoming conscious of it. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வருதோ அப்போ வந்து அதர் சைடு கன்சிடர் பண்ணுங்க ஓகேங்களா. அப்போ வந்துட்டு ஓ அவங்க சைட்ல இருந்து அது கரெக்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்ல நான் நினைச்ச மாதிரியே இல்லாம வேற மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லங்கிறத நீங்க உங்களுக்கு எப்போ உங்களுக்கு உங்களோட கான்சியஸ்னஸே இட் ஹஸ் பிகம் அவேர் அது உங்களுக்கு பாயிண்ட் பண்ணும். பாயிண்ட் பண்ற டைம்ல அதை ரீகன்சிடர் பண்ணுங்க அவ்வளவுதான். இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. ஆஃப் பண்ணிக்கிறேன் so that the bandwidth இப்ப கேக்குதுங்களா? ஆ கேக்குது மேடம். ஓகே, சோ இப்ப வந்துட்டு பாக்கும்போது ப்ரீ ஜட்ஜ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படி. ஏன்னா அப்படி நம்மளுக்கு வரலன்னா நம்ம மிஸ்டேக்கை வெளியில தான் நம்ம பாத்துட்டு இருப்போம். நம்மளும் இப்படி பண்றோம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். எப்போ சைட்ல நம்ம மத்தவங்களை பத்தி ப்ரீ ஜட்ஜ் ஆர் ஒரு சிச்சுவேஷன் வந்து ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா நோஷன் மாதிரி நம்ம வச்சிருக்கோமோ அப்ப நம்ம ஓகே ஃபைன் ஃபர்ஸ்ட். ஆனா ஒரு விஷயத்தோடவே ஒரு அது முடியறது கிடையாது, ஸ்கோப் இருக்கு அதை ஸோ அப்போ ரீவிசிட் பண்ணும்போது அந்த இன்னொரு சைடையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆக்ட் பண்ணுறதுக்கு யூ ஆர் அவேர். அது பண்ண பண்ண ஸ்லோலி கம்மியாயிட்டே போகும் ஓகேங்களா. அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போதே நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோவம் வந்துடுது, கோவம் வந்துட்டு ஒரு ஒன் டே கழிச்சு தான் உங்களுக்கு அவேர்னஸ் ஓய்யோ நான் இப்படி கோவப்பட்டுட்டேன் அவங்க சைடு கூட கரெக்ட் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ண பண்ண அந்த கோபங்கிறது ஹாஃப் அடி ஆகும். அந்த கோபம் வந்து நீங்க கோபம் வரும்போதே உங்களுக்கு அது அந்த அடுத்த கோபம் வர போறதுக்கு முன்னாடியே இந்த எண்ணம் வரும் ஓகேங்களா. டேக் ஓவர் அதனால நீங்க பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. ஹலோ கேக்கல மேம், எனக்கு சுத்தமா கேக்கல. இல்ல அதனால நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது. நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களோட கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இத உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குதோ அப்போ ஜஸ்ட் ஹோல்ட் தட் அவேர்னஸ், அடுத்த தடவை வரும்போது அது தன்னைத்தானே அதை சரி பண்ணிக்கும். ஏன்னா நேச்சர் வந்து தன்னைத்தானே
இன்னும் பெட்டர் பெட்டர் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்போ பகவத் ஐயா சொல்லுவாரு, இப்போ ஒன்ஸ் ரெண்டு டம்ளர் இருக்கு, ஒரு டம்ளர்ல பால் இருக்கு, ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு. இப்போ அது பார்த்த உடனேயே நம்ம இது பால் இது தண்ணின்னு பிரிச்சு பாக்குறதுக்கு இத கஷ்டப்பட்டு நம்ம ஞாபகத்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் இது பால் இது தண்ணின்னு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு சூரியனை வந்துட்டு இதுதான் சூரியன் தெரிஞ்சிடுச்சுன்னா, அடுத்த தடவை நம்ம சூரியனை பார்க்கும்போது இது சூரியன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஹேப்பன். சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் நம்ம தடுமாறிட்டு இருப்போம், ஒன்ஸ் சைக்கிள் ஓட்ட வந்த உடனே அது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் ப்ராசஸ்ஸா போயிடும். அந்த மாதிரி இப்போ கான்சியஸ்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம அதை டு பி அவேர் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங் வர்ற வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வரும், ஆனா அந்த டியூரேஷன் நம்ம எவ்வளவு நேரம் அந்த ப்ராப்ளம்ல ஸ்பெண்ட் பண்றோங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் ஐயா வந்து தங்க சூடு அந்த இரும்பு சூடு பத்தி சொல்லுவாரு. சோ அதனால நம்ம வந்து அந்த அந்த கேப் வந்து ஈவன் நீங்க சரவணன் சார் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாருல, அவருக்கு பயம் இருக்கும் வண்டி ஓட்டுறதுல, அது நினைக்கிறேன் சரவணன் சாரோட இது. சோ அவருக்கு அந்த ஃபியர் இருந்தது, ஆனா அந்த ஃபியரோட அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. எப்போ நம்ம நம்மளோட குறை நிறைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ நம்ம அதோட நம்ம அதை பயணிக்கிறோம், அது சரி அப்பதான் அதை சரி பண்றோம். ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்துட்டு ஏற்காடுல தானே தனியா டிரைவ் பண்ணி அந்த ஹில் பீக் வரைக்கும் அவர் போற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்ததுன்னா, அவர் ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபியர் அக்செப்ட் பண்ணிட்டு அது பாட்டுக்கு அது ஒரு ஓரத்துல இருக்கட்டும், நான் பண்றது நான் பண்றேன் அப்படின்னு அவர் எப்போ அக்செப்ட் பண்ணிட்டாரோ அப்போ அவரால் ப்ரொசீட் பண்ண முடிஞ்சது. அது மாதிரி இப்போ நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கு, நம்ம ப்ரீ டிஃபைன் தான் நம்ம வந்துட்டு யோசிக்கிறோம் இல்ல ஜட்ஜ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கு. அந்த அவேர்னஸ் தன்னைத்தானே அலர்ட் பண்ணும், ஆனா அலர்ட் பண்றதோட டியூரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மி ஆகி நம்ம அதை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நம்மளுக்கே தெரியும் வி ஹாவ் கான்குவர்ட் இட். எப்படி சரவணன் சார் ஸ்லோவா அவர் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு டிரைவ் ஆல் த வே அந்த ஒரு மவுண்டன் வரைக்கும் தனியா டிரைவ் பண்ண அவரால் முடிஞ்சதோ, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கால அளவு மாறலாம். அது வந்து 6 மாசத்துல நடக்கலாம் இல்ல ஒரே மாசத்துல நடக்கலாம். அந்த கால அளவு பத்தி நம்ம பாதர் பண்ண வேணாம், ஏன்னா இட் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா? கொஞ்சம் அன்ஸ்டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது கேட்க முடியலன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நல்ல எக்ஸலண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ட்ரூ, நீங்க சொன்னது எல்லாமே அது நம்ம புக்ல படிச்சா கூட திருப்பி அதை கேட்கும் போது அது இன்னும் நல்லா பெட்டிஸ்டா இருக்கும். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நல்லா அழகா பேசுறீங்க மேம். தேங்க்யூ மேம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதி உங்களை அன்மியூட் பண்றேன். வணக்கம்மா. வணக்கம்ங்க. எனக்கு மருமக இருக்கா, வீட்டுல அவங்க வேலைக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப் வேலைக்கு போறாங்க, எனக்கு வயசு 72. அவங்களால சமைக்க அந்த கால நேரத்துல போறதுக்குள்ள சமைக்க முடியாத வசி மத்தியான சமையல் நான் செய்துகிட்டு இருக்கேன். ஆனா என்ன ஏதோ ஒரு பொருள் தீந்து போச்சு அப்படின்னு சொன்னா இந்த வயசுல சமைக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. செய்யக்கூடிய வேலைகளையும் விமர்சனம் பண்றாங்க, அவங்களா எடுத்து கட்டியும் செய்ய மாட்டேன்றாங்க. சாப்பாடு வேணுமே, நானு பேரன் மகன் அவங்க 4 பேர் இருக்கும், அதனால நான் செய்யும் பொழுதும் ஐயா சொல்லி கொடுத்தாங்க உதவி செய்யறோம்னு நினைச்சுக்கோங்கம்மா. நான் சொல்லி வருத்தப்பட்டேன் ஒரு நாள், இந்த வயசுல என்ன வேலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு, உதவி செய்யறோம்னு நினைச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அதையே வச்சுக்கிட்டு நான் இப்ப செய்துட்டு வரேன். ஆனா அவங்க இந்த வயசுல வேலை செய்யணுமானா அதையும் விமர்சனம் பண்றாங்க. இந்த வேலை ஒரு நிமிஷம் இருங்க, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இப்ப வந்து உங்க மருமக வந்து வேலைக்கு போறாங்க, அவங்களால போறதுக்கு முன்னாடி சமைச்சு வைக்க முடியல, அதனால நீங்க வந்து இப்ப இந்த வயசுல வேலை செய்யணுமா அப்படின்னு அவங்க உங்களை கேக்குறாங்கன்னா அவங்க பண்ண முடியாதனால தானே நீங்க பண்றீங்க? அததான் நானும் செய்யறேன் சொல்றேன். என்னத்துக்காக அவங்க அப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். பையன்கிட்ட என்னடா
இப்படி இருக்கே இப்படி கேக்குறாங்களேன்னா இதுல லாஜிக்கே இல்லாம இருக்கு தெரியுதாமா அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனும். ஆனா அவங்க தைரியமா கேக்குறாங்க, இந்த வயசுல சமைக்கணுமா, மிளகாத்தூள் இல்லைன்றது இந்த வயசுல சொல்லணுமா அப்படின்னு என்ன கேக்குறாங்க. சரி, இப்போ நான் மேம் நீங்க வந்து அவங்க கேட்கும் போது நீங்க அவங்க கிட்ட சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த வயசுல நான் இந்த வேலை பண்ணணுமா, அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க என்ன நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு அவங்க கிட்டயே கேளுங்க. அவங்க மனசுல என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து அவங்களுக்கும் சேர்ந்து சரிப்பட்டு ஓகே, இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து சரிப்பட்டு வரலன்னா நான் இப்படி இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட் இது பண்ணி கொடுத்தா எனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. ரெண்டா இந்த காலத்துல சில விஷயங்கள் கொஞ்சம் கன்வீனியன்ஸ்க்கும் கன்வீனியன்ட்டாவும் நம்ம நம்ம வேலைகளை பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய பேர குழந்தைகளோ உங்க பையனோ அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல எல்லாமே பண்ற மாதிரி இருக்கு, செல்போன்லயே ஆர்டர் பண்ணலாம். ஸோ நீங்க நாளைக்கு என்ன வேணும், சாயங்காலமே நீங்க வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கும் போதே எனக்கு இது இதெல்லாம் வேணும்னு லிஸ்ட் போட்டு அவங்க வந்துட்டு அதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எப்போ வந்து நமக்கு அப்புறம் அது நாளைக்கு அது அப்படின்னு ஒரு ஒருத்தங்களை நீ நீ இது பண்ண ஒரு டிஸ்கஷன் வரும்போது வந்து இன்னும் ஏன்னா அவங்க வந்து நேரம் இல்லை இதை பத்தி எல்லாம் அது இருக்கா இல்லையாங்கன்னா நீங்க இந்நேரம் ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க புரிஞ்சு நீங்க உங்களுடைய பண்ணிதான் ஆகணும், பண்ணும்போது நீங்க எப்படி உங்களை இன்னும் கன்வீனியன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ தெரியலன்னா கூட உங்க பேரனுடைய ஹெல்ப் வச்சுட்டு உங்களுக்கோ மத்தவங்களுக்கும் கிட்டயே அவங்க நம்ம அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே உள்ளார போகுது மறுபடி வருது. ஒரு நிமிஷம் நான் என்னோட ஜாயின் பண்ண ட்ரை பண்றேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க டாட்டர் இன் லா கிட்டயே அவங்க எப்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்க கிட்டயே சஜஷன் கேளுங்க. ஓகே இதுதான் அட்வைஸ் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க வந்துட்டு கேளுங்க. அவங்களுக்கு அவங்க சொல்ற சொல்யூஷன் உங்களுக்கும் கன்வீனியன்டா பட்டுதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அவங்க உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களுடைய சிச்சுவேஷனை உங்களுக்கு பொருள் தேவைப்படுது மிளகு பொடி அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது அது எப்போ தீர்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு உங்க பையன்கிட்ட சொல்லி ஆன்லைன்லயே யாரும் வெளியில போக வேண்டாம் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி மாதிரி உங்களை கன்வீனியன்ஸ் பண்ணிக்கலாம். எப்ப ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளுக்கு நம்மளால நம்ம ஒரு நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் ஆனா அவங்க அந்த வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது மனஸ்தாபம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு.
அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து எவ்வளவு எவ்வளவு கம்மியா பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு எவ்வளவு கம்மியா பண்ணிக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே ரொம்ப நன்றி. எஸ் இப்போ பேச முடியுதா உங்களால? கேக்குதுங்களா? இல்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஆனா உங்களோட உங்களை அன்மியூட்டே பண்ண முடியல என்னால. அப்படியா? ஓகே ஓகேமா. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்க. ஹலோ முடியாம போய் மிகப்பெரிய குழப்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப அருமையான கருத்து, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க இல்லைங்களா, ரொம்ப நல்ல ஒரு கருத்து. ஏன்னா இதுதான் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு நாம ஏற்கனவே நமக்குள்ள ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட போய் பேச போகிறதுனாலயோ இல்ல வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் போறதுனாலயோ இல்ல எதுக்கு போனாலும் நாம ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு போய் போறதுனாலதான் வர பிரச்சனையா இருக்குது. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு பகவத் ஐயா கிட்ட நான் வரணும் அப்படின்னா நான் கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது பகவத் ஐயாவுடைய கருத்துக்களை. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து அருட்தந்தையுடைய கருத்துக்களை 21 ஆண்டுகள் பின்பற்றி அதுல ஊறி போன ஒரு ஆள் நானு. அப்படி இருக்கும்போது நான் அதைத்தான் அதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னொருத்தவங்களுடைய கருத்தை என்னால வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அவருடைய நான் வச்சிருக்கிற கருத்து தான் சரின்னு நான் நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா இப்ப பகவத் ஐயாவுடைய இந்த இதுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஆனா ஓபன் மைண்டடா எந்த ஒரு ஃப்ரீ ஜட்ஜியும் இல்லாம நாம வருகின்ற போதுதான் அவங்க கிட்ட எவ்வளவு ஒரு 50 அவங்க வந்து எவ்வளவு காலம் வந்து போராடி ஒரு ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். புத்தர் வந்து அவ்வளவு காலகட்டம் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரே லைன் தான் கண்டுபிடிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து பகவத் ஐயாவும் இவ்வளவு காலம் போராடி அவங்களும் ஒரே லைன ஒரு மகா மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அகத்துக்குள்ள நமக்கு வேலையே இல்லைங்கிற ஒரு மகா மந்திரம் இந்த உலகத்தையே புரட்டி போடும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கருத்து அது. அப்ப நான் இதை மிஸ் பண்ணிடுவேன் இல்லைங்களா, நிறைய வகையில நம்மளுக்கு வந்து டிராபேக் ஆயிடுது. ஒருத்தரை பத்தி கருத்து நம்ம தவறா வச்சுக்கிட்டு போகும்போது அவரு கூட மன கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து கருத்தை வச்சுக்கிட்டு முன்கூட்டியே கருத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அறிவு வளர்ச்சி தடைபட்டு போகுது. இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நீங்க சொன்ன அந்த ஃப்ரீ ஜட்ஜிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எனக்கு ஞாபகப்படுத்தணும். நீங்க அதே மாதிரி அப்புறம் அந்த அம்மா ஆதிலட்சுமி அம்மா வந்து தன்னுடைய மருமகளை பத்தி பேசும்போது சரியான ஒரு விளக்கம் கேட்டீங்க. ஏன்னா அவங்க சொன்னீங்க நீங்க அவங்க மருமக கிட்டயே அதுக்கான சொல்யூஷன் கேட்கறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா அவங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க 72 வயசுல அந்த வயசுல வேலை செய்யணுமான்னு கேக்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. அவங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நீங்க அவங்ககிட்டயே நீங்க ஒப்படைக்கிறது தான் கரெக்டான விஷயம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க கிட்ட முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்ல நம்ம, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டாதான். ஆமா, அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அடுத்தபடியாவே ஒரு கட்டத்துக்கு நம்ம என்னதான் அவங்களுக்கு இப்ப நீங்க எவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி இல்ல வந்துட்டு இதுல இன்னொரு கருத்து நான் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, வேதாந்திரி மகரிஷி சொல்லுவாரு நம்ம எந்த ஒரு இடத்துல இருக்கோமோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பண்ண கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கறதுக்கு நம்மளால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இருக்கு, அவங்களால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இருக்கு. அந்த கூட்டு வந்து இயற்கையால் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டு. ஓகே, அதாவது நம்ம வந்து
அவங்களும் நம்மளும் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு வி டிசர்வ். அது வந்து ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்லயும் சரி, ஒரு வீட்டு என்விரான்மெண்ட்லயும் சரி, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, ஈவன் இன்லாஸ், குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிசர்வ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவங்க அவங்களுக்கும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற மனபாவம் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்மளுக்கு பிடித்தமானவங்களை நம்ம ரொம்ப நெருக்கமாகவும் அது அந்த நெருக்கம் சம்டைம்ஸ் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆக கூட கன்வெர்ட் ஆயிடுது. சம்டைம்ஸ் பிடிக்காதவங்க மேல அவங்க ஜென்யூனா ஏதாவது பண்ணா கூட அது ஒரு இரிட்டேஷன் மாதிரியோ இல்ல அவங்க சைட்ல இருந்து அதை பார்க்க முடியாத அளவுக்கு போகுது. ஆனா ஒரு 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 கட்டமைப்புல நம்ம இருக்கோம்னா ஓகே இந்த இந்த இடத்துல நான் யாரோட எல்லாம் இன்டராக்ட் பண்றேனோ எல்லாருமே நம்ம டிசர்வ் பண்றவங்கதான், அவங்க அவங்களுக்கு நம்ம தேவையா இருக்கும், நம்மளுக்கு அவங்க தேவையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் கண்ணோட்டம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத, அதாவது ஏற்கும் தன்மை அந்த ஏற்பு வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கறத நான் பிலீவ் பண்றேன். கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையான நேரத்தை நினைவுபடுத்துனீங்க. ஏன்னா வந்து இன்னொரு ஆள் கிட்ட இருக்கக்கூடிய இம்ப்ரிண்ட சமன் செய்யறதுக்காகத்தான் நம்ம வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப என்னுடைய மனப்பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தனி மனிதன் என்னை சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்போ உங்களுடைய மனப்பிரச்சனை உங்களை சார்ந்த ஒரு தனி மனித பிரச்சனை கிடையாது, அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உலகளாவே ஒரு பிரச்சனை. உங்கள் மனம் உலகத்தை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது. அப்படின்னு போது ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க இன்டர்லிங்க் இருந்துகிட்டு தான் ஒருத்தவங்களுடைய பாவத்தை இன்னொரு ஒருத்தவங்க வந்து கர்மாவை வந்து சமன் செய்யறது எப்பயுமே பார்த்துருக்க. ஒரு உண்மை சம்பவம் பாருங்கம்மா, இப்ப நடந்தது நார்த்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ரெண்டு பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புதுசா கல்யாணம் ஆனவங்கம்மா. அவங்க கல்யாணம் ஆன உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, தொடர்ந்து கண்டினியூ தன்னுடைய மனைவியோட வந்து எப்பயுமே வந்து ரொம்ப லோப்பலா இருக்காராம். எல்லா வேலையும் செய்யறது, எல்லா இதுவும் பண்றது, அவரு அந்த அவங்க மிஸ்ஸ வந்து எதுவுமே திட்டவே மாட்டாராம். ரொம்ப எப்பயுமே வந்து அன்பாவே எப்பயுமே இருப்பாராம். சோ எந்த இதுவுமே பண்ண உண்மை சம்பவம் இது, எதையுமே வந்து சொல்லவே மாட்டாராம். அப்ப அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அதாவது அந்த பொண்ணு புது பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து என்னாச்சுன்னா இவரு என்ன இவரு இவரோ இவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எதுவுமே திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்கு வருத்தம் ஆகி போயிட்டான். இது ரொம்ப வருத்தமாயிட்டு இருக்குதுமா. அது என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டு டைவர்ஸ் கேட்டாங்கம்மா. பாத்துங்க, இவர் வந்து என்ன அடிக்க மாட்டாரு, திட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லி டைவர்ஸா வாங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆளுடைய பாவ பதிவு கர்மாவை வந்து இன்னொரு ஆள் நீக்கணும். அது அதிகப்படியா யார் மூலமா நீக்கப்படுதுன்னா ஹஸ்பண்டு கணவருடைய பாவ பதிவுகள் மனைவியாலையும், மனைவியுடைய பாவ பதிவுகள் கணவராலையும் தான் அதிகப்படியாக நீக்கப்படுகின்றது. இந்த ஒரு உள்ளுணர்வு நிலை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இயல்போக்கத்தின் காரணமா, இயல்போக்கத்தின் காரணமா இயற்கையாகவே அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரை அன்பா இருக்கிறது பிடிக்கல. அதனால டைவர்ஸ் அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இப்ப நடந்த சம்பவம் ஆயுது. நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு வழியில இருக்குது. ஆனா அதுக்காக நான் வன்முறையில் ஈடுபடணும்னு சொல்ல வரல, இப்படி ஒரு அமைப்பு இருக்குங்கிறதுக்காக நான் சொல்ல வரேங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றி. பாவப்பதிவு வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால நாம வந்து ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணா வந்து நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேங்கம்மா. ஆமாங்க, கண்டிப்பா. ரொம்ப அருமையான நேரத்துல அந்த விளக்கத்தை கொடுத்தீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு நம்மளுக்கு, ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் முடிச்சுக்கிறதுனாலும் ஓகே. யாருக்காவது ஏதாவது க்வெஸ்சன் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்கும் எதுவும் க்வெஸ்சன் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு நல்லா இருந்தது உங்களோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னைக்கு இதோட டிஸ்கஷன் முடிச்சுக்கலாமா, இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடுவா?
யாருக்காவது சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்க. சரி ஓகே, யாருக்கும் எதுவும் டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இன்னைக்கு ஐடியாஸ், ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒரு சாச்சுரேட்டட் லெவலுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா இட் வாஸ் நைஸ், எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.